Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்க அப்படினா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பத்தி தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இன்னைக்கு வீடியோல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற 799 பிளானுக்கு 15 லட்சம் தரக்கூடிய ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு? இந்த இன்சூரன்ஸ் என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் அண்ட் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ். விபத்து மற்றும் விபத்தில் ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸை வந்து சரி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற, அதாவது எதிர்பாராமல் நடக்கிற விபத்துகளை வந்து சரி செய்யணும். ஸோ நம்மளை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு அதை வந்து இழப்பீடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் தேவை நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஸோ லோ ப்ரீமியம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸுடைய இன்சூரன்ஸா அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸுடைய இன்சூரன்ஸ் கிடையாது. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட டைஅப்பை வச்சு இந்த இன்சூரன்ஸை அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எந்த இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட டைஅப் வச்சு இந்த இன்சூரன்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஐஜியோட அவங்க வந்து டைஅப் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட அவங்க வந்து டைஅப் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கேட்டகரி என்ன, அதாவது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிள் கேட்டகரி என்ன அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்க அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான் அவங்க இந்த ஸ்கீம்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மற்ற எல்லா ஸ்கீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் 15 லேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 320க்கான பிளான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, கவரேஜ்லெஸ்லாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம மேனுவலாக பார்க்கலாம். ஸோ 799 ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டெட் அக்கர் 100% கவரேஜ் சம் இன்ஷூர்டு, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற அந்த பர்டிகுலர் பர்சன் இறந்துடுற, அதாவது விபத்தில் இறந்துடுற பட்சத்தில் இதில் இருக்கிற ப்ரீமியம், அதாவது இன்சூரன்ஸ் எஸ்ஐ அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சம் இன்ஷூர்டு வந்து உங்களுக்கு வந்து 100% வந்து கவரேஜ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 100% வந்து கவரேஜ் இருக்கும். அதேமாதிரி பர்மனன்ட் டிசபிலிட்டிஸ் அண்ட் பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் கவரேஜ், அதாவது ரெண்டு கை இழந்துட்டாலும் சரி, ரெண்டு கால் இழந்துட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த 100% 15 லேக்ஸ் வந்து கவரேஜ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கை ஒரு கால் இழந்துட்டாலும் இந்த இதில் வந்து கவரேஜ் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்டல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைல்டு எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃபேமிலி டிரான்ஸ்போர்டேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் டே கேரும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்ஸில் இருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 799 பிளான் அமௌண்ட்டை மட்டும்தான் பே பண்ணுவீங்க. ஸோ அந்த பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரீஃபண்டபிள் கிடையாது. அதாவது ஒரு வருஷத்துக்கு நடந்தாலும் சரி நடக்காட்டும் சரி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டு கிடையாது. ஸோ அதையும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரீஃபண்ட் வருமா, எதுவுமே நடக்கலை அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரீமியம் கம்மி ஆனால் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் டெட் கவரேஜ் 15 லேக்ஸ் கிடைக்கும், டோட்டல் டிசபிலிட்டிஸ் 15 லேக்ஸு, அதாவது பார்ஷியல் டிசபிலிட்டியும் 15 லேக்ஸ் இருக்கும். ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 11,000 கொடுத்துருக்காங்க. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் பிளட்டையும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஹெவி லாஸ் ஆகிடுச்சு பிளட் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபார் இம்போர்ட்டட் மெடிசன், இம்போர்ட்டட் மெடிசன் உங்களுக்கு மெடிசனே இல்லை இம்போர்ட் பண்ணி தான் வர வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லேக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது விபத்தில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான தேவையான செலவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இன்சூரன்ஸ்லேயே கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது 1 லட்சரூபா வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் டூ இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூனல் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷனல் பெனிஃபிட் இன் கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன், டெலிகன்சல்டேஷன், அதாவது ஹாஸ்பிட்டல் விபத்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா
ஒவ்வொரு நாளைக்கான அந்த 1000 ருபீஸ்க்கான சார்ஜஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்சூரன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்